சில நேரங்கள் கஷ்டம் கலங்கடிக்கும் வேதனைகள் வந்திருக்கும் போராட்டமான சூழ்நிலை அப்படியே மூழ்கிவிடும் போல வாழ்வில் எல்லாமே திகைப்பாகவே இருக்கும் தவறு செய்தவர்கள் தவறு செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவும் தவறே செய்யாதவர்களாக இருக்கும் நீ கெட்டவர்களாகவும் இந்த உலகம் மாற்றி பார்க்கும் பொய் பித்தலாட்டம் அனைத்துமே உண்மை போலவும் உண்மை நம்பிக்கை அனைத்துமே நாடகம் போலவும் பொய் போலவும் கண்களுக்கு காட்சியளிக்கும் அப்படியே தோற்றமும் அளிக்கும் சில நேரம் உண்மைகள் உயிரில்லாததை போல புதைக்கவும் படலாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் திகைப்படையாதே திகைத்துவிடாதே வாழ்வை பார்த்து தவறு செய்பவர்களெல்லாம் மற்றவர்களுக்கு துரோகம் இழைப்பவர்களெல்லாம் யாருமே நம்மை பார்க்கவில்லை யாருக்கும் எதுவுமே தெரியாது நாம் செய்ததுதான் தவறு நாம் செய்ததுதான் மிக சரியான முடிவு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் அப்படி நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கவர்களுக்கும் தெரியாது இறைவன் ஒருவனே அனைத்திற்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பது எங்கும் எங்கெங்கிலும் நிறைந்திருக்கும் அந்த கடவுளின் கண்களுக்கு யாருமே எந்த நொடியே தப்பிவிடவும் முடியாது அவர் கண்களிலிருந்து யாரும் ஓடிவிடவும் முடியாது அனைத்தையும் இந்த உலகம் அனைத்தையும் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களின் செயல்கள் அனைத்தையும் இந்த சாயி ஒருவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அனைத்திற்கும் அனைத்திற்குமான தர்மத்தையும் நீதியையும் நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் சேகரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் அதே போலதான் உன் மனதை காயப்படுத்தியவர்களும் உன் மனதை வேதனைக்கு ஆளாக்குகிறவர்களும் உன்னை வேண்டாம் என்று உதறிவிட்டு உன் மனதை ரணப்படுத்திவிட்டு உன்னை விட்டு சென்றவர்களும் எதற்குமே சாட்சியில்லை என்று தைரியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பதைப் போல நடித்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் மனம் படும் பாடு உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும் அனைத்திற்கும் மௌன சாட்சியாக நான் இங்கு இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அவர்களுக்கு தெரியாது ஏன் உனக்கும் கூட தெரியாது அனைத்திற்கும் சாட்சியாக உன் சாய்தேவா அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் கவனித்து இருக்கிறேன் என் பார்வை எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது தெரியவை தெரியாது எது உண்மை எது பொய் எது சத்தியம் எது பொய் எது நாடகம் எது நம்பிக்கையில்லா தன்மை என்று அனைத்துமே எனக்கு தெரியும் யாரும் எனக்கு வந்து அறிவுரை கூற வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் எனக்குத் தெரியுமே உன்னை சூழ்ந்து இருக்கும் இந்த பிரச்சனையை பற்றி அந்த பிரச்சனை உனக்கு வந்த பிறகுதானே பிரச்சனையில் நாம் சூழ்ந்து இருக்கிறோம் என்று உனக்கு புரிந்திருக்கிறது ஆனால் உன் சாயியோ உன் பிரச்சனை உனக்கு வருவதற்கு முன்பாகவே அதை அலசி ஆராய்ந்து உனக்கு அதைக் கொடுத்தால் நீ அதை எங்கனம் தாங்குவாய் உன் மனம் அதை ஏக்குமா அந்த பிரச்சினையை கையாண்டு நீ மீண்டு வருவாயா என்று ஒவ்வொரு நிமிடமும் அலசி ஆராய்ந்து அந்த பிரச்சனையை உனக்குள் நான் செலுத்துகிறேன் உன்னால் எதை தாங்க முடியுமோ அதைதான் நான் உன்னிடம் கொடுப்பேன் எனக்குத் தெரியும் அந்த பிரச்சினை கொடுத்தால் உனக்கு வலிக்கும் என்றும் உன் வேதனை படும் என்றும் எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் இந்த உலகை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவும் உன்னையே நீ அறிந்து கொள்வதற்கு நான் அதை கொடுக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு உன்னிடம் மறைத்து வைத்துவிட்ட அத்தனை ரகசியங்களையும் யார் யாரெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறார்களோ அத்தனை ரகசியங்களையும் நான் வெளிக்கொணர்வேன் உனக்காகவே நான் இங்கு யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு கஷ்டத்தை தருவது உனக்கு வேதனைப்படுத்துவதற்காக அல்ல உன் வாழ்க்கையை நீ மீண்டு எழுந்து வெற்றியடைவதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும் நான் இருக்கிறேன் உன் தலைவிதியை நீதான் தீர்மானிக்கிறாய் உன் வாழ்வில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது எல்லாமே நீ செய்த கர்மாவின் பயனால்தான் என்பதை முழுவதுமாக நம்பு நீ செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இப்பொழுது உன் வாழ்வில் நல்லதோ கெட்டதோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் பாவமோ புண்ணியமோ எதுவானாலும் அதன்படிதான் இனி உன் வாழ்வும் நகரும் உன் தலைவிதியை நீதான் தீர்மானிக்கிறாய் என்பதை தெளிவாக புரிந்து கொள் உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் இருக்கிறேன் சாயிராம் சாயிராம் ஒருவர் செய்த நல்வினைகளாக இருக்கட்டும் தீவினைகளாக இருக்கட்டும் அதுதான் தொடர்கிறது என்றென்றும் எல்லா ஜென்மத்திலும் தொடர்கிறது அதுதான் கர்மா என்று அழைக்கப்படுகிறது அந்த கர்மாதான் ஒவ்வொருவரின் எதிர்கால விதியையும் எதிர்கால செய்கையையும் தீர்மானிக்கிறது இதுதான் உண்மை யாருமே அவர்களுக்காக எழுதப்பட்ட அந்த கர்மாவிலிருந்து தப்பிக்கவும் முடியாது அந்த கர்மாவை அனுபவித்துதான் தீர வேண்டும் அனுபவித்துதான் வாழவும் வேண்டும் அவரவர் செய்த கர்மாவை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும் நம் தலைவிதியை நாம் தான் தீர்மானிக்கிறோம் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம் மகாபாரத கதையில பாண்டவர்கள் தங்களுடைய வாழ்வை முடித்துவிட்டு மேலுலகம் சென்ற பிறகு அர்ஜுனனின் பேரனும் அபிமன்யுவின் மகனுமான பரிக்ஷத் அப்படிங்கிறவர் பாரத நாட்டின் பேர் அரசராக ஆனார் இப்படி அந்த பேர் அரசரான பரிக்ஷத் தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது பாண்டவர்களின் கடைசி வாரிசையும் நான் கொள்வேன் என்று தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் அஸ்வத்தாமன் ஆனால் அந்த பிரம்மாஸ்திரத்தின் வலிமையை குறைத்து அந்த கருவை வளர செய்து குழந்தையாக பிறப்பெடுக்க வைத்தார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இதனால் பரிக்ஷத் மன்னரின் பிறப்பே தனி சிறப்பு வாய்ந்து வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது ஒருமுறை முறை அர்ஜுனன் தனக்காக சொந்த நகரத்தை உருவாக்க எண்ணினார் அப்பொழுது நிறைய நில வேண்டும் என்பதால் பாண்டிய பிரஸ்தா அப்படிங்கிற ஒரு காட்டை அளித்தார் அர்ஜுனர் அந்த காட்டு தீயில் எரிந்து பல உயிரினங்கள் மடிந்தன அப்படி அவர் உருவாக்கிய நகரம் இந்திர பிரஸ்தம் என்று அழைக்கப்பட்டது அப்படி அர்ஜுனர் அந்த காட்டை அளிக்கும் பொழுது பல உயிரினங்களும் பல ஜந்துக்களும் அந்த தீயில் பொசுங்கி நசுங்கின எரிந்து சாம்பலாயின அதில் அதில் ஒரு பாம்பும் தன்னுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து நின்றது அதனால் தன்னுடைய வம்சத்தை அழித்து அந்த அர்ஜுனரை பழிவாங்க வேண்டும் என்று சபந்தமும் பூண்டிருந்தது அந்த நாகம் அந்த நாகம் மனித உடம்போடு பாம்பின் தலையையும் கொண்டிருந்தது அதற்கு ஒரு தீவிர சக்தியும் இருந்தது அந்த நாகத்திற்கு அந்த சாபம் ஒரு புறம் இருக்க பர்ஷித் மன்னன் தன்னுடைய நாட்டை மிக கம்பீரமாக ஆண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படி இருக்கையில் ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக அந்த மன்னன் காட்டிற்கு சென்றான் அப்பொழுது அங்கிருக்கும் ஒரு மானை தன்னுடைய அம்பால் குறிவைத்தான் அம்பு எய்திய மான் அடிப்பட்டு காட்டிற்குள் வேகமாக ஓடி எங்கேயோ மறைந்து விட்டது அடிப்பட்ட அந்த மான் எங்கே சென்றிருக்கும் என்று கோபமாக தன்னுடைய வாளையும் வில்லையும் கொண்டு அங்கும் இங்கும் காட்டுக்குள் அலைந்தான் அந்த மன்னன் ஆனால் எங்கு தேடி அலைந்தும் அவனால் அந்த மானை கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஓடி ஓடி அங்கும் இங்கும் தேடி தேடி களை அந்த அரசருக்கு பசியும் தாகமும் ஏற்பட்டது மிகவும் களைப்போடு இருந்த அந்த மன்னன் அங்கே ஒரு ஆசிரமத்தைக் கண்டார் அங்கே ஒரு முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்தார் அவரிடம் போய் பணிவன்போடு அந்த மானை பற்றி விசாரித்தார் அந்த மன்னர் ஆனால் அதற்கு எதற்குமே பதில் சொல்லாமல் மௌனமாகவே இருந்தார் அந்த முனிவர் பின்பு தன்னுடைய தாகத்திற்கு சிறிது நீர் கிடைக்குமா என்று கேள்வியை எழுப்பினார் மன்னர் ஆனால் அதற்கும் அந்த முனிவர் மௌனமாகவே இருந்தார் அன்று அந்த முனிவர் மௌன விரதம் இருந்து தியானத்தில் இருப்பதை அந்த மன்னர் அறிந்திருக்கவில்லை விரிந்து கொள்ளவும் இல்லை ஏற்கனவே பசியாலும் களைப்பாலும் தாகத்தாலும் இருந்த மன்னருக்கு அசைவற்று மரக்கட்டை போல் இந்த அந்த முனிவரை பார்த்து கோபம் தலைக்கேறியது கோபம் தலைக்கேற அந்த முனிவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய வில்லின் அம்பினால் ஒரு பாம்பை எடுத்து மரக்கட்டை போல் இருந்த அந்த முனிவரின் மேல் போட்டுவிட்டு சென்றார் அந்த மன்னர் அப்பொழுதும் கூட எதுவுமே பேசாமல் மௌனமாக அமர்ந்திருந்தார் அந்த முனிவர் அந்த முனிவருக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பும் பொழுது தன்னுடைய தந்தை ஒரு உயிரற்ற பாம்பை சுமந்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாரே என்று யோசனையோடு இருந்தார் தன்னுடைய தவ வழிமலையால் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொண்டார் அவருடைய மகன் எந்த தவறும் செய்யாத தன் தந்தை அவமானப்படுத்தப்பட்டு விட்டாரே அந்த அரசனார் என்று கோபமுற்று கொடிய விஷமுடைய தக்ஷகன் என்றும் பாம்பு இன்னும் ஏழே நாட்களுக்குள் அந்த அரசனை கொலை செய்ய வேண்டும் தீண்ட வேண்டும் என்று சாபம் கொடுத்தான் அந்த முனிவருடைய மகன் அப்படி தனக்கு ஏற்பட்ட சாபத்தை என்ன சாபம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு முனிவர் மூலம் தெரிந்து கொண்ட மன்னன் மிகவும் பயத்தோடு இருந்தான் அந்த சாபத்திற்கு வழி விடாமலா போய்விடும் என்ற நம்பிக்கையோடு பல முனிவர்கள் பல ரிஷிகளை சந்தித்தான் ஆனால் அனைத்துமே அனைவருமே அதற்கு சாப விமோச்சனமே கிடையாது என்று கைவிரித்து விட்டார்கள் ஏழு நாட்கள்தானே பாம்பு தன்னை தீண்டாமல் பார்த்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்த அந்த மன்னன் தன்னுடைய அரசரின் அரண்மனையில் மிக உயரமான ஒரு கோபுரத்தை அமைத்து அதன் மேல் இருந்தான் ஏழு நாட்கள் பாம்பு தீண்டாமல் தம்மை பார்த்து கொள்ளலாம் என்று தன்னாலான முயற்சிகள் அனைத்தையும் செய்தான் மன்னர் அந்த கோபுரத்தின் மேலே ஏறுவதற்கு எந்த உயிரினத்தாலும் முடியாது என்று தன்னுடைய சிந்தனையை அந் செலுத்தி அந்த கோபுரத்தை கட்டி முடித்தார் அந்த மன்னர் அப்படியே அந்த உயரமான கோபுரத்தில் ஏழு நாட்கள் வாழலாம் என்று முடிவு செய்து அங்கேயே இருந்தார் மன்னர் நாட்கள் ஓடியது ஏழாம் நாளும் வந்தது அப்பொழுது மன்னரை பார்க்க ஒரு முனிவர் வந்தார் முனிவரை பார்க்காமல் விட்டால் அவரும் அவமதித்ததால் கோவப்பட்டு விடுவாரோ என்று பயந்து அவரை பார்ப்பதற்கு தன்னுடைய காவலாளிகளை அனுப்பினார் மன்னர் அந்த முனிவரும் அரசரை வந்து பார்த்துவிட்டு அரசர் தம்மோடு கொண்டு வந்திருந்த சில பழங்களை அரசருக்கு கொடுத்தார் அந்த முனிவர் அரசனும் அந்த பழங்களை சாப்பிடலாம் என்று எடுத்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட கடிக்க முயன்ற அதிலிருந்து ஒரு புழு வந்தது அந்த புழு மிக பிரம்மாண்டமாக உருவமெடுத்து எடுத்து தக்ஷகன் பாம்பாக மாறி அரசரை தீண்டியது அரசரும் அந்த நிமிடமே உயிர் துறந்தார் தன்னுடைய வாழ்வாதாரத்தையே காடு எரிக்கப்படும் பொழுது அர்ஜுனன் இட்ட அம்பால் எரிக்கப்பட்ட பொழுது வாழ்வாதாரத்தையே இழந்த அந்த தக்ஷகன் என்ன பாம்பு அதனுடைய சபதத்தை தீர்த்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை தனக்கு ஏற்பட்ட விதியை மாற்ற எவ்வளவோ முயன்றும் அரசரார் முடியவே இல்லை இதுதான் கர்மா நாம் செய்த பாவமோ புண்ணியமோ எதுவானாலும் அது பின்தொடர்ந்து சன்னதி சன்னதியாக வந்து தான் இருக்கும் அது பாவமானாலும் சரி புண்ணியமானாலும் சரி நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கு நம் கூடவே நம் சன்னதி வழியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிகழ்ந்து தான் இருக்கும் கர்மாவை அனுபவித்து தான் தீர வேண்டும் அனுபவித்தே ஆக வேண்டும் நம் தலை விதிதான் நம் வாழ்வை தீர்மானிக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை அந்த தலைவிதியை விதியை அந்த கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் சக்தியை அந்த இறைவன் கொடுப்பார் அதை தாங்கும் சக்தியையும் அந்த இறைவன் கொடுப்பார் கர்மாவை கழித்து அதில் பற்ற இன்பமோ துன்பமோ அதை அனுபவித்து நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் சிறிதளவேனும் நம்பிக்கையோடு வாழ்ந்தற்கான அத்தனை வழிகளையும் அந்த இறைவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நம் கர்மா நம் சன்னதி வழியாக வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை வாழ்க்கை சரியான பாதையில் செல்கிறதா அல்லது வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமா என்ற சந்தேகம் உன் மனதில் வந்துவிட்டாலே நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் இதுதான் மிக சரியான முடிவு எப்பொழுது இந்த எண்ணம் உன் மனதில் தோன்றியதோ இந்த கேள்வி உன் மனதில் எழுந்ததோ அப்பொழுதே நீ சாதித்து விட்டாய் மிக சரியான முடிவை எடுத்து விட்டாய் இறை சக்தி உன்னோடுதான் இருக்கிறது இனி நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும் மிக சிறந்த முடிவை எடுத்துவிட்டாய் இனி நீ எதிலையுமே தோற்கவே மாட்டாய் தொட்டதெல்லாம் உனக்கு இனி ஜெயம்தான் உன்னுடைய குழப்பத்தையெல்லாம் சரி செய்து உன்னுடைய மன மனவேதனையெல்லாம் தீர்த்து வைத்து உனக்கு நல்லது செய்வதற்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்துவிட்டது இறை சக்தி உன்னோடுதான் இருக்கிறது எனவே கவலையே படாதே வேதனையே படாதே என்னுடைய பொக்கிஷமான உன்னை நான் தவறான பாதையில் செல்ல அனுமதிக்க மாட்டேன் என் கண்ணுக்கு கண்ணாக உன்னை வைத்துக்கொண்டு நான் பார்த்து ரசிப்பேன் நீ தவறான பாதையில் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் புறாவின் காலில் கயிறை கட்டி இழுப்பது போல நான் உன் கையை பிடித்து இழுத்து சரியான பாதையில் உன்னை திருப்பி விடுவேன் அந்த வேலையை மிக சரியான நேரத்தில் நான் உனக்கு செய்வேன் எதையுமே செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ நம்பும் பொழுது முழுவதுமாக நம்பும் பொழுது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை தான் கண்டறியும் ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது இதுதான் உன்னுடைய மன நம்பிக்கை எனவே எப்பொழுதுமே என்னால் முடியும் என்னால் அனைத்தும் முடியும் என்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று உன் மனதிற்குள் நேர்மறை எண்ணங்களை விதைத்து கொண்டே இரு அது கூடிய விரைவில் மிகப்பெரிய விருட்சமாகவே வளர்ந்துவிடும் உனக்கு எதிலையுமே குழப்பமே வேண்டாம் ஏனென்றால் எல்லாமே நேர் வழியில்தான் சரியான பாதையில்தான் இது நாள் வரை சென்று கொண்டிருக்கிறது இனியும் அப்படியேதான் உன் வாழ்க்கை சரியான பாதையில் நகரும் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் நீ யாரையும் போகவும் வேண்டாம் உன் குழப்பத்தை தீர்ப்பதற்கு நீ யாரிடமும் ஆலோசனையும் பெற வேண்டாம் ஏனென்றால் உன்னுள்ளேயே உன்னை அனைத்திலும் இயக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் சாயிதேவா மற்றவர்களை நீ தேடி போகவே வேண்டாம் நானே உன்னுள் இருந்து உனக்கான அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னுடைய ஆசிர்வாதமும் பரிபூர்வமான அருளும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு உன் மனதில் இருக்கும் அத்தனை குழப்பத்திற்குமான தீர்வை நான் உனக்கு வழங்கிக்கொண்டே இருக்கிறேன் நீ குழப்பமாக இருக்கும் சமயத்தில் உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் அதற்கான தீர்வு சர்வ நிச்சயமாக நான் உனக்கு வழங்குவேன் பல நாட்களாக யோசித்து இதை செய்துவிடலாமா நம் வழி சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறதா அந்த வழியில் நாம் பயணித்தால் வெற்றி என்னும் இலக்கை அடையலாமா என்று நீ யோசித்து இப்பொழுது ஒரு முடிவு எடுத்திருக்கிறாய் அந்த முடிவு மிக சரியான முடிவுதான் இறை சக்தி உன்னோடுதான் இருக்கிறது இதில் குழப்பமே உனக்கு வேண்டாம் இனி எதிலையும் நீ தோற்கவே மாட்டாய் தோற்கவும் உன் சாயிதேவா உன்னை அனுமதிக்க மாட்டேன் நீ செல்லும் பாதையில் உன்னுடைய பயணத்தை தொடரலாம் சக்தியே உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எந்த தடங்கல்களோ தீங்கோ வரவே வராது ஏனென்றால் யார் உன்னை கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் யார் உன்னை கீழ்த்தனமாக பேசினாலும் பேசாவிட்டாலும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் உன் தேவா உனக்காக அனைத்தையும் நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பேன் நல்லதை மட்டுமே நிகழ்த்தி கொடுப்பேன் நான் உன்னை எப்பொழுதுமே என் பார்வையிலேயே வைத்திருக்கிறேன் என்மேல் எப்பொழுதும் முழுமையான நம்பிக்கையையும் பக்தியையும் பொறுமையையும் வைத்துவிடு உன் குருவாகிய நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்ப்பது இதை தவிர வேறு எதுவுமே இல்லை என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் உன்னை விலகுவதும் இல்லை என்னை விட்டு விலகி போகும்பொடி உனக்கு அறிவுறுத்தவும் இல்லை நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகிறாய் என்னால் எதையுமே முடியாது என்று நினைத்தால் உன்னால் எதுவுமே முடியாததாக ஆகிறாய் எனவே நாம் செல்லும் வலியும் பாதையும் சரியான பாதைதான் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிக சரியான அடிதான் நாம் வாழும் வாழ்க்கை மிக சாதனையான வாழ்க்கைதான் என்று உன்னையே வலிமை உடையவனாக நினைத்துப்பார் உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும் உன் வாழ்க்கையின் வெற்றியும் அடங்கி இருக்கிறது எப்பொழுதுமே நன்றி மறந்தவர்களை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை நீயே இழந்து விடாதே நன்றியை வேண்டுமானால் மனிதர்கள் மறந்துவிடலாம் ஆனால் தெய்வம் எப்பொழுதுமே நன்றியை மறந்ததே இல்லை உன்னுடைய செயல்களுக்கு ஏற்பவாறு உன்னுடைய வாழ்க்கை மாறும் பொழுதுமே மன நிம்மதியோடு இரு மன நிம்மதியோடு இருந்து மாற்றக்கூடியது அனைத்தையும் மாற்றிவிடு நாள் மாற்றக்கூடியதை மாற்றிவிடு உன்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள் அதை போல உன் மனதால் ஏற்க முடியாததை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு அப்படி என்றாலே உன் வாழ்வில் சந்தோஷம் பொங்கி வழியும் நீ வைரமாக இருந்தாலும் கிடைக்க வேண்டியவர் கையில் கிடைத்தால்தான் நீ வைரமாக மின்னுவாய் இல்லை என்றால் கிடைக்கக் கூடாதவர் கையில் கிடைத்தால் வைரம் கூட கூலாங்கற்களாகத்தான் தோன்றும் அதேபோல போல கூலாங்கற்களாக இருந்தாலும் தகுதி உடையவர் கையில் அது கிடைத்தால் அது வைரமாக கூட மின்னும் அளவிற்கு பிரகாசமாக இருக்கும் குழந்தையே உன்னுடைய மதிப்பு உன்னை சார்ந்தது மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களும் அது சார்ந்ததே இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே இந்த உலகத்தில் நிலையானது என்று எதுவுமே இல்லை எதுவாக இருந்தாலும் அதுவும் கொஞ்ச காலம்தான் எதுவாக இருந்தாலும் அதுவும் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் சென்றுதான் ஆக வேண்டும் குழந்தையே ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உன்னுடைய உடல் கூட உனக்கு சொந்தமில்லாததுதான் உன்னுடைய உடல் கூட உனக்கு நிரந்தரம் அல்ல எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னுடைய ஆத்மா இந்த உடலை விட்டு நீங்கிவிடும் இப்படி உடலே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் வாழ்வே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வரும் துன்பம் மட்டும் எப்படி நிலையாகவே உன்னிடமே தங்கிவிடும் இருந்துவிடும் என்று நீ நினைத்து வருத்தம் கொண்டிருக்கிறாய் எனவே என் குழந்தையே இருக்கும் வரை வாழும் வரை உன்னையும் உன் மனதையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் குழந்தையே ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உன்னுடைய எதிரியை கூட நம்பிவிடலாம் ஆனால் உன்னுடைய உறவுகளை எப்பொழுதும் நம்பிவிடாதே ஏனென்றால் உன்னுடைய எதிரி கொடுக்கும் வழியை விட உன்னுடைய உறவுகள் கொடுக்கும் வழியே மிக அதிகமாகவே இருக்கும் திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது அது உனக்கு கிடைத்திருப்பதானால் அது உன்னிடம் இருக்குமானால் அடக்கத்தோடு இருந்துவிடு அதே போல புகழ் என்பது மனிதர்களால் கொடுக்கப்பட்டது அந்த மனிதர்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இரு மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே மறைமுகமாகவும் நல்லவர்கள் போலவும் பேசும் புத்தி இந்த உலகத்தில் நிறைய பேரிடம் இருக்கவே செய்கிறது அவர்களிடம் சற்று பார்த்து பழகு என் குழந்தையே எதையும் நினைத்து நினைத்து யோசிக்காதே எது இருந்தாலும் அது ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும் தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதனுடைய நேரம் முடிந்தவுடன் ஓரமாக வந்து நின்றுவிட தான் வேண்டும் அந்த தேர் கூட அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா நிச்சயமாக இருக்காது உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும் உன் வாழ்விலும் ஏற்றங்கள் வரும் நீயும் உன்னுடைய உனக்கான கஷ்டங்களும் ஒரு நாள் ஒதுங்கும் என்ற நம்பிக்கையோடு இரு ஓடிவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே நினைத்து கொள்ளாதே உன்னைப் போல் மற்றவர்களையும் நினைத்துக்கொண்டு உன் மனதைப் போல் மற்றவர்கள் மனமும் இருக்கும் என்பதை நினைத்துக்கொண்டு அவர்களோடு சரிசமமாக பழகாதே உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் அவர்களிடம் கொட்டி தீர்த்து விடாதே ஏனென்றால் நீ வருத்தமாக இருக்கும் சமயத்தில் உனக்கு ஆறுதல் கூறுவது போல அவர்கள் தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் சந்தோஷப்படுவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் கண்மணியே அதே போல நீ ஆனந்தமாக இருக்கும் நேரத்தில் அவர்களும் உன்னோடு சேர்ந்து மகிழ்ச்சியை உன்னோடு பகிர்ந்து கொள்வது போல் இருந்து கொண்டு உள்ளே அவர்கள் பொங்கிக் கொண்டிருப்பதையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் எனவே என் குழந்தையே உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள எண்ணாதே